வெல்கம் பேக் டு த ஷோ. தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹர் டாக்டர். ஓகே டாக்டர், ஸோ இப்போ ஆல்கோஹால் அடிக்ஷன் பற்றி ப்ரீஃபாக சொல்லிடுங்க. ஆல்கோஹாலில் தண்ணி அடிக்கிறது, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறதே தண்ணி அடிக்கிறதுங்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேயிங் தட் இட் இஸ் லைக் வாட்டர். பட் திஸ் வாட்டர் ரொம்பவே டெட்லியான வாட்டர், எஸ்பெஷலி நம்ம அளவுக்கு மீறி குடித்தோன்னா. அண்ட் இது ரொம்பவே காமன் ப்ராப்ளம் நம்ம தமிழ்நாடை பொறுத்து. நான் பார்க்குற 2 இயர்ஸ் ஆஃப் என்னோடய ப்ராக்டிஸ்லேயே பார்த்தேன்னா, ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறது இஸ் ஆல்கோஹால் ரிலேட்டட் ப்ராப்ளமோட. அண்ட் யூஸ்வலி இது சோஷியல் ட்ரிங்கிங்கோட ஆரம்பிக்கும். ஸோ எப்போயாவது போய் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து காலேஜில் இருக்க போகிறோம், போய் தண்ணி அடிச்சுட்டு வர்றது, வேணா இல்லைனா ஏதாவது பார்ட்டினா தண்ணி அடிக்கிறது. பட் ஆஸ் தட் இண்டிவிஜுவல் வயசு ஆக ஆக நம்ம எல்லாருக்கும் நடக்கிற மாதிரியே லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும். ஸோ சில பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா, அது வெறும் எப்போயாவது குடிக்கிறது, இந்த மாதிரி டென்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க போகிறோம், கொஞ்சம் அதிகமாக முதுவாக அதிகமாக அதிகமாக குடிக்க குடிக்க ஒரு டைம் என்ன ஆகும்னா அது கண்ட்ரோல்லே இருக்காது. ஸோ குடிக்கலைன்னா எழுந்து நிற்க முடியாது, குடிக்கலைன்னா தூங்க முடியாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் நான் பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் எப்படி ஆரம்பிப்பாங்க, இது எனக்கு தூங்கிறதுக்கு வேணும் மேடம், அதுக்கு தான் இதை தண்ணி அடிப்பேன். ஸோ நான் கேட்பேன், ஸோ தூங்க, சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி தண்ணி அடிக்கலைன்னா என்ன ஆகும், தூக்கம் வராது, கையில் ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு படப்படன்னு இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கும், ஒன்றுமே வேலை செய்ய முடியாது. அதுலேருந்தே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தட் யூ ஒரு அளவு யூ ஆர் அடிக்டட் டு ஆல்கஹால் டு அ சர்டன் லெவல், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தண்ணி அடித்து அடிமை ஆயிருக்கோம்னா, சினிமாவில் பார்க்குற மாதிரி ரோடில் கிடக்கிறது, ரோடில் நின்று சண்டை போடுறது தான் தண்ணி அடித்து அடிமை ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. பட் அது இல்லாமல் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியலனாலே நம்மளை அந்த ஆல்கஹாலுக்கு டிபெண்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். அண்ட் ஓகே டாக்டர், நம்ம அடுத்து காலர் பார்த்துடலாம். வணக்கம் ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எனக்கு சரியா புரியல, என்ன இருக்கு உங்களுக்கு? சரி, லைஃப்ல ஏதாவது நடந்துதாமா, ஏதாவது ஒரு ட்ராமாவோ இல்லைனா ஏதாவது உங்களை ஒரு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு நடந்ததா, ஏதாவது சிச்சுவேஷன் இருந்ததா? இல்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இப்போ சப்போஸ் நான் ஸ்லீப் டிஸ்கண்டினியூ பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ணா கூட ஃப்ரெஷ்ஷா புதுசா வேற ஏதோ கனவு கண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஓகே, என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? I'm 23. 23, so you're very young. And எப்பயுமே இந்த ட்ரீம்ஸ் ஒரே மாதிரியா ட்ரீம்ஸ் வருதா, இல்லனா you get different dreams? வச்சிடுறோமோ நிறைய டைம் அது ட்ரீம்ஸ்ல அது திருப்பி வரும் தான் லாட் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த தூங்குற போறோம் நம்மளோட காட், வி ஆர் டவுன். ஸோ நம்ம ஒரு தூக்கத்தில் இருக்க போகிறோம், நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணால் அதை கண்ட்ரோல், எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ எதுலாம் நம்ம பின்னாடி வி ஹவ் கெப்ட் இட், நம்ம நல்லா தள்ளி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இட் கம்ஸ் இன் அவர் ட்ரீம்ஸ் இஸ் ஒன் தியரி. பட் சர்ட்லி நல்ல தூக்கம் இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் யூ கம் அண்ட் சி டாக்டர், பிகாஸ் வி ஏன் தூக்கம் சரியா இல்லை, ஏன் அடிக்கடி கனவு வருது, இது எந்த டைம் தூங்கின உடனே வருதா, தூங்குற நடுவில் வருதா, தூங்க ஏந்துக்க போகிறோம் வருதா, இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் அர்த்தம் உண்டு. ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களை பார்த்து உங்களை பேச வேண்டியதாக இருக்கும். ஓகே டாக்டர், ஸோ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி அடிக்ஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹர் டாக்டர் சொல்ல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.